வெல்கம் டு ஆராஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங் இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சேமும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நாம் நிறைய வகையான புட்டிங் பார்த்துருப்போம் இது வந்து சாக்லேட் புட்டிங் இது வந்து சாக்லேட் கலந்ததனால சின்ன குழந்தையே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு க்ரீம் எதுவும் தேவையில்லை வீட்டில் உள்ள பொருள் வச்சே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் பவுடரும் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து சாக்லேட் வந்து மில்க் சாக்லேட் அல்லது டார்ச் சாக்லேட் எடுத்துக்கோங்க நான் வந்து நூறு கிராம் வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாக்லேட் சேர்க்காம கோகோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் அளவுக்கு வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சாக்லேட் எல்லாத்தையுமே ஃபுல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் சேர்த்துருக்கேன் இந்த பால் வந்து நல்லா பொங்கி வந்த உடனே இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்ச உடனே இதில் வந்து சாக்லேட் சேர்த்துக்கோங்க அல்லது நீங்கள் குக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாக்லேட் வந்து நல்லா உருகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா உருகின உடனே அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க அடுத்து வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் கலந்து வச்சுருக்கதை இதில் வந்து சேர்த்துருவோம் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து சிம்லேயே தான் வச்சு பண்ணணும் அடி அடிப்பிடிச்சிரும் இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து இதில் வந்து நட்ஸ் சேர்க்கணும் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து நட்ஸ் சேர்க்காட்டாலும் இது நல்லாயிருக்கும் நான் வந்து முந்திரி பருப்பை வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி சேர்க்க போகிறேன் இந்த அளவுக்கு திக்காக வந்தால் பிறகு முந்திரி பருப்பை ஒன்று ரெண்டாக உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க இது வந்து சூடாக இருக்கும் போதேமோ ஒரு கண்ணாடி கப்பில் அல்லது கிளாஸில் வந்து இதை வந்து ஊற்றிடணும் அல்லது வந்து இது ரொம்ப கட்டியாயிடும் இப்போ வந்து நான் கண்ணாடி கப்பில் வந்து இதை வந்து சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் ஊற்றக்கூடாது இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு இது மேலே வந்து நம்ம கார்னிஷிங் காண்டி நட்ஸு அல்லது சாக்லேட் சிப்ஸு சேர்த்துக்கலாம் நான் வந்து நட்ஸும் சாக்லேட் சிப்ஸும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இதை சேர்க்காமையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் இதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்தாச்சு இப்போது சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங் வந்து ரெடியாகிடுச்சு வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்